ஃபிலிமி ஃபோக்கஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கான தகவல் கேட்குறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது MIT வேர்ல்ட் பீஸ் யூனிவர்சிட்டி இப்போ ஒரு விஷயம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட இயக்குனரான மணிரத்னம் அவர்களுக்கு பாரத் அமித்ஷா தேசிய விருதை வந்து வழங்கியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் இது புனேயில் அமைந்துள்ள இந்தியாவில் உயரிய கல்வி நிறுவனமான MIT வேர்ல்ட் பீஸ் யூனிவர்சிட்டி வந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு துறைக்கும் சிறந்து விளங்குற ஆளுமை இருக்கிறவங்களுக்கு வந்து அதில் வந்து 5 வந்து விருது வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 18 வருஷங்களாக இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் திரைத்துறையை சார்ந்த அதாவது ரொம்பவே திரை உலகத்தில் ரொம்பவே சிறப்பு மிகுந்த சிறப்பு பங்களிப்பு கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனரான மணிரத்னம் அவருக்கு இந்த வருஷம் அந்த விருது கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு மட்டும் நிறைய பிரிவுகளில் கொடுத்துருக்காங்க. அதாவது உலக புகழ்பெற்ற மூத்த விஞ்ஞானி டாக்டர் விஜய் அப்படிங்கிறவருக்கு, அப்புறம் புகழ்பெற்ற கணினி விஞ்ஞானின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. திரையை இது பண்ணுறதுக்கு நம்ம இயக்குனர் மணிரத்னம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விருதை வந்து பொது ஊரடங்காக காரணமாக வரும் 2022 February 3rd அன்னைக்கு வந்து, அதாவது நேற்றைக்கே இதை வந்து வழங்கி பெற்றதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்றே முடிஞ்சிட்டு, ஆனால் வந்து இதை பெருசாக நடத்தியிருக்கணும், ஆனால் ஆன்லைனே நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது வேறு லெவலில் பெருமையாக இருக்கேப்பா அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனிமேல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஃபிலிமி ஃபோக்கஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்போ ஒரு அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும்.